Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lah, wa man yudlil fala hadiya lah. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَمَا تُنْفِقُوا مِنْ شَيْءٍ فَهُوَ يُخْلِفُهُ وَهُوَ خَيْرُ الرَّازِقِينَ صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم كل امرئ في ظل صدقته حتى يقضى بين الناس أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الله من الذي أرغله அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேயர்களே, அல்லாஹு தஆலா சோதனைகளும் கவலைகளும் நிறைந்த ஒரு காலத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். எங்கு பார்த்தாலும் பயங்கரமான நிகழ்வுகளும் அசாதாரணமான சூழல்களும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புறத்திலே அடைமழை பெய்து வெள்ளப்பெருக்கினால் தங்களுடைய இருப்பிடங்களையும் தங்களுடைய வீடு வாசல்களையும் தங்களுடைய சொந்த இடங்களையும் இழந்து பொது இடங்களிலே இன்று குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கை மண் சரிவின் காரணமாக, நிலைநடுக்கத்தின் காரணமாக தங்களுடைய இயல்பு வாழ்க்கை செயலிழந்து பொது முகாம்களிலே எத்தனையோ சகோதர சகோதரிகள் இன்று இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இன்னும் கோவிட்-19 தாக்கத்தின் காரணமாக எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலேயும் முழு உலக மக்களும் பயந்து இந்த கோவிட்-19 பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அச்சத்துடனும் தடுமாற்றத்துடனும் கவலையுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான பயங்கரமான சோதனைகள் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம் அது. ஜுபேர் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலே பலவிதமான சோதனைகளை பலவிதமான நெருக்கடிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திச்சுக் கொண்டிருந்தோம். சொல்லுகிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய நெருக்கடிகளையும் சோதனைகளையும் பற்றி முறையிட்டோம். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை பார்த்து, இஸ்பிரு, நீங்கள் ஏற்படக்கூடிய கஷ்டத்திலே நெருக்கடிகளிலே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லா யாதி அலைக்கும் ஜமானுன் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின் ஹத்தா தல்கௌ ரப்பகும். ஏனென்றால் உலகத்துடைய காலங்கள் செல்ல செல்ல நாட்கள் கழியும் பொழுது இன்றைய நாளை விட நாளை நாள் மிக மோசமானதாக இருக்கும். இன்றைய இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் மிக மோசமானதாக இருக்கும். இதுதான் உலகத்துடைய சுன்னாவாக இருக்கிறது. ஹத்தா தல்கௌ ரப்பகும், இது உங்களுடைய ரப்பை நீங்கள் சந்திக்கும் வரை உலகத்துடைய அமைப்பு இப்படித்தான் இருக்கும். இதை நான் என்னுடைய இஷ்டப்பிரகாரம் சொல்லவில்லை. சமிஅதுஹு மின் நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அந்த கூட்டத்தாருக்கு புத்திமதி சொல்லுகிறார்கள். புகாரியில் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, உலக வாழ்க்கை நாட்கள் கடந்து செல்லும் பொழுது நெருக்கடிகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இப்படியான நிலைமை ஏற்படுகிறது? ஏன் இப்படியான சோதனை ஏற்படுகிறது? அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துன்யா இருக்கிறது. இது இந்த துன்யாவை, இந்த உலகத்தை எங்களுக்கு முன்னாலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து அனுபவித்து விட்டார்கள். இந்த உலகத்தை பாவித்து விட்டார்கள். இந்த உலகம் இப்பொழுது ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக, நாங்கள் ஒரு புதிய ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் அந்த வாகனம் புதியதாக இருக்கும் பொழுது சந்தோஷமான பயணங்களை மேற்கொள்வோம். நீண்ட நீண்ட தூரம் பயணம் செல்லுவோம் என்றால் வாகனம் புதியதாக இருக்கிறது, நாங்கள் அதை அனுபவிப்போம். அதே வாகனம் சில வருடங்கள் கடந்து செல்லும் பொழுது, சில வருடங்கள் கடந்து அந்த வாகனம் பழையதாகி விடும் பொழுது, திடீர் திடீரென்று அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு அவசரமான பயணத்துக்காக வேண்டி செல்லுகிறோம், திடீரென்று வாகனத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு விடுகிறது. அவசரமான ஒரு நிகழ்வுக்காக வேண்டி தயாராகி விடுவோம், வாகனத்தை நாங்கள் எடுக்க பார்க்கும் பொழுது வாகனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை காட்டிக் கொண்டிருக்கும். இதுபோலதான் சகோதரர்களே, பெரியார்களே, உலகமும் இன்று பழையதாகிவிட்டது. அது அழிவை நோக்கி, முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான காலகட்டத்திலே துன்யாவிலே ஏராளமான ஃபித்னாக்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் இது மாற்றத்தை காண்பித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு நாள் வரும், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வானம் அது அப்படியோ இடிந்து விடும், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான மலைகள் எல்லாம் பஞ்சு போல ஆகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்து விட்டால் வானம் வெடித்துவிடும், வானத்திலே மின்னக்கூடிய நட்சத்திரங்கள் செயலிழந்து கீழே விழ ஆரம்பித்து விடும். இந்த கடல் இருக்கிறதே தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வெடிக்க ஆரம்பித்து விடும். இந்த மையவாடிகள், அடக்க ஸ்தலங்கள் அது திரட்டப்பட்டு விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்திலே மனிதன் எதனை நான் முற்படுத்தி வைத்திருக்கிறேன், எதை நான் பிற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அறிந்து கொள்வான் என்று அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, யௌம யகூனுன்னாசு கல் ஃபராஷில் மபுதூத், அல்லாஹ் சூரா காரியாவிலே சொல்லும் பொழுது, ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்துவிட்டால் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசர்களை போல ஆகி விடுவார்கள். வதகூனுல் ஜிபாலு கல் அஹ்னில் மன்ஃபூஷ், பிரம்மாண்டமான மலைகள் அவைகள் பஞ்சுகளை போல ஆகிவிடும், பறக்க ஆரம்பித்து விடும். அப்படியான நிலைமை இந்த உலகத்துக்கு வர இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நேயர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதலாவது வெள்ளப்பெருக்கத்தினால் பாதிக்கப்பட்டு சொந்த இடங்களை இழந்து, சொந்த பூமிகளை இழந்து, வியாபார ஸ்தலங்களை இழந்து இன்று பலரும் பல அமைப்பிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாரும் விதிவிலக்கில்லை சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகத்திலே வாழக்கூடிய அனைவரும் இந்த சோதனையிலே மாட்டுப்பட்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சிலருக்கு நோயினால் சோதனை, பலர் நோயை கண்டு பயத்தினால் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் நாடு முடக்கப்பட்டிருப்பதனால் நாட்டு மக்கள் சோதனையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வியாபார ஸ்தலங்கள் மூடப்பட்டிருக்கிறது, எனவே வியாபாரிகள் அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வியாபார ஸ்தலத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் ஊரு நாடு முடக்கப்பட்டிருப்பதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்றாடம் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், தொழிலாளிகள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்ல சகோதரர்களே, பாடசாலைக்கு சென்று கல்விகளை கற்கக்கூடிய மாணவ மாணவிகள்,
தன்னுடைய கல்விகளை பரிபூர்ணமான முறையிலே அடைந்து கொள்ளாமல் சிரமப்பட்டு அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் பலர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியாக சகோதரர்களே, எல்லாருமே அனைவருமே சோதிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் சகோதரர்களே, மிக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வெள்ளத்தினாலும் மண் சரிவினாலும் இன்னும் COVID-19 காரணமாக நோயுற்று பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய சோதனை என்பது அது மனிதர்களுக்கு தண்டனையாகவும் இருக்கும். அது சோதனை என்பது அல்லாஹ்வுடைய சோதனை என்பது முஃமின்களுக்கு சோதனையாக இருக்கும், பாவிகளுக்கு குஃபார்களுக்கு தண்டனையாக மாறிவிடும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களை எப்படி சோதிக்கிறான் தெரியுமா சகோதரர்களே? வனபலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்கள் உங்களை ஷர்ரை கொண்டும் ஹைரை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நேயர்களே, நாங்கள் நினைப்போம் எங்களிடத்திலே பணம் இல்லை, வசதி இல்லை, செல்வாக்கு இல்லை, அதனால் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தந்தும் சோதிப்பான், அல்லாஹ் எடுத்தும் சோதிக்கிறான். இன்னும் சிலர் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் எனக்கு நிரப்பமாக இருக்கிறது, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தாராளமாக இருக்கிறது என்று அவர் பெரும் மூச்சு விட முடியாது. அல்லாஹ் தந்தும் சோதிக்கிறான், அல்லாஹ் எடுத்தும் சோதிக்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான கட்டத்திலே, இப்படியான நிலைமைகளிலே வசதி உள்ளவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அமானிதம் என்று நினைத்து அவர்கள் செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஒருவரை சோதிக்கிறான், அல்லாஹ் கொடுக்காமல் ஏழையாக வைத்து சோதிக்கிறான் என்று சொன்னால், கஷ்டத்திலே வைத்து சோதிக்கிறான் என்று சொன்னால், அவர் அந்த சோதனையிலே பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைந்து விடுவார். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் செல்வாக்கை, சொத்து செல்வங்களை, அதிகாரங்களை தந்திருக்கிறான் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வை மிக பயப்பட வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்து செல்வங்கள் அது எங்களுக்குரியது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கஷ்டவாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், கஷ்டவாளிகளுக்கு கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் இதிலேதான் எங்களுடைய சொத்திலே பரக்கத்தை வைத்திருக்கிறான், இதிலேதான் அல்லாஹு தாலா எங்களுடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சியை வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, தர்மம் என்பது மனிதனுடைய அனைத்து விடயங்களையும், அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ஸதகத ஸிர், ரகசியமாக ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான், ரகசியமாக ஒருவன் சதகா செய்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைத்து விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் சதகா தான தர்மம் செய்வது ஏழை எளியவர்களை கண்டு அவருடைய பசி பட்டணியை தீர்த்து வைப்பது இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய சக்தி உள்ளது என்று சொன்னால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நெருப்பை தண்ணீர் அணைத்து விடுவதை போல மனிதனுடைய தவறுகளை, பாவங்களை மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மம் அழித்துவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் பரிசுத்தமானவர்கள் அல்ல, பாவம் செய்திருக்கிறோம், தனிமையில் பாவம் செய்கிறோம், கூட்டாக பாவம் செய்திருக்கிறோம், வெளிநாடுகளுக்கு சென்று பாவம் செய்திருக்கிறோம், ரகசியமாக இருளிலே பகலிலே பலவிதமான விடய நேரங்களிலே பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய பாவத்தை அழிக்கப்பட்டு, எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் பரிசுத்தமாகக்கூடிய வழியை இஸ்லாம் இந்த சதகாவிலே, தர்மத்திலே வைத்திருக்கிறது. நாளை கியாம நாளிலே அல்லாஹு தஆலா மஹ்ஷருடைய அந்த மைதானத்தை மிக பயங்கரமானதாக அமைத்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கோடான கோடி மைல் தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த சூரியன் நாளை கியாம நாளிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே தலைக்கு மேலால் கொண்டு வைத்து வைக்கப்படும். அந்த நிலங்கள் செம்பு தகடுகளாக ஆக்கப்பட்டிருக்கும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, மனிதர்கள் தன்னுடைய பாவத்தின் காரணமாக வியர்வையிலே மூழ்கி விடுவார்கள், சிலருடைய பாவங்களின் காரணமாக
சிலர் பாவத்தின் காரணமாக அவருடைய கரண்டை கால் வரும் வரைக்கும் வேர்வை வந்திருக்கும். சிலருடைய பாவத்தின் காரணமாக முட்டுக்கால் வரும் வரைக்கும் வேர்வையிலே மூழ்கியிருப்பார்கள். இன்னும் சிலருடைய வேர்வை வயிறு வரைக்கும் வந்திருக்கும். இன்னும் சிலருடைய வியர்வை நெஞ்சு வரைக்கும் வந்திருக்கும். இன்னும் சிலருடைய வியர்வை கழுத்து வரைக்கும் வந்திருக்கும். இன்னும் சிலர் பாவம் செய்து செய்து ஒரு பாவியாக அந்த மனிதன் அங்கே ஒரு அந்த வியர்வையிலே மூழ்கி விடுவான். அப்படியான பயங்கரமான கட்டம் அது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பயங்கரமான கட்டத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, அந்த பயங்கரமான கட்டத்திலே அந்த மனிதனுக்கு கை கொடுக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லும்ரின் ஃபீ ظில்லி சதகதி, ஒவ்வொரு மனிதனும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே தான் கொடுத்த சதக்கா அது நிழலாக வந்து நிற்கும். அந்த நிழலிலே நின்று கொண்டிருப்பான். எதுவரைக்கும் என்று சொன்னால், ஹத்தா யுக்பா பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கப்படும் வரை அந்த மனிதனுடைய சதக்கா நிரல் கொடுத்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, ஏழு நபர்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கியாம நாளிலே அவருடைய அரசை தவிர, அரசுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த பயங்கரமான கட்டத்திலே ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுக்குகிறான். சொன்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் ஒருவர் தான் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின், ஒரு மனிதன் இடது கரத்துக்கு தெரியாமல் வலது கரத்தினால் ரகசியமாக ஒருவர் சதக்கா செய்கிறாரே, அந்த அமல் இருக்கிறதே, அந்த அமல் அல்லாஹுக்கு ஏற்றமான அமல். அல்லாஹ் அந்த மனிதனை கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அவருடைய அரசுடைய நிழலை கொடுத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். புகாரி முஸ்லிம் இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த தர்மத்தை இவ்வளவு பெரிய சிறப்புள்ளதாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதனுடைய ஈடற்றத்திற்கு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்று ஏராளமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, கேள்விப்படாத நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது, பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நோய்களுக்கு சிகிச்சையாக சதக்காவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாவு மருல்லாக்கும் பி சதக்கா, உங்களுடைய நோய்களுக்கு சிகிச்சையாக மருந்தாக சதக்காவை கொண்டு நீங்கள் மருந்து தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நேர்களே, செல்வந்தர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வம் அது அமானிதம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் அது அமானிதம். எங்களை கீழாதிக்கக்கூடியவர்களை கவனிக்க வேண்டும், அண்டை வீட்டார்களை கவனிக்க வேண்டும், அயலவர்களை கவனிக்க வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனை கவனிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய பணங்களை கொண்டு இந்த வாரி அள்ளி வழங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் பயங்கரமான கொடூரமான நோய்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்னு ஷகீக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து முறைப்பாடு செய்கிறார். இமாம் அவர்களே, என்னுடைய முட்டுக்காலிலே கிட்டத்தட்ட ஏழு வருட காலமாக ஒரு காயம், ஒரு புண் இருக்கிறது. ஏழு வருட காலமாக அந்த முட்டுக்காலிலிருந்து சேலும் இரத்தமும் சலமும் வடிந்து கொண்டே இருக்கிறது. நான் ஏராளமான வைத்தியர்களை நாடி சென்றிருக்கிறேன். எந்த வைத்தியத்துறையினரும் எனக்கு கை கொடுக்கவில்லை, எந்த வைத்தியமும் கை கொடுக்கவில்லை என்று அந்த மனிதர் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்தில் முறைப்பாடு செய்கிறார். இமாம் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி ஒரு நசீஹத் சொன்னார்கள். என்ன தெரியுமா சகோதரர்களே, பெரியார்களே, சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், இதுஹப், நீங்கள் சென்று தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு இடத்தை நாடி செல்லுங்கள். எந்த இடத்திலே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதோ, எந்த மக்களுக்கு தண்ணீருடைய அவசியம் இருக்கிறதோ அப்படியான இடத்தை தேடி சென்று அங்கே ஒரு கிணறை தோண்டுங்கள். சொல்கிறாக இமாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, ஃபைன்னி அர்ஜு அய்யன்பா ஹுனாக ஐனுன், நீங்கள் தண்ணீரை தேடி சென்று தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் ஒரு கிணற்றை தோண்டினால் அங்கே ஊற்றெடுத்து, வயும் சிக்க அன்கத்தம்,
உங்களுடைய முட்டுக்காலிலே 7 வருட காலமாக வடியக்கூடிய அந்த இரத்தம் நின்று விடுவதை நான் அல்லாவிடத்திலே ஆதரவு வைக்கிறேன். எனவே நீங்கள் இந்த நோய்க்கு மருந்தாக இந்த பரிகாரத்தை செய்து விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மனிதர் தண்ணீர் தேவைப்படக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை உள்ள இடத்தை தேடி செல்கிறார். சுபஹானல்லாஹ், ஒரு இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்திலே அவர் கிணறை தோண்ட ஆரம்பித்து விடுகிறார். சுபஹானல்லாஹ், என்ன நடக்கிறது, என்ன ஆச்சரியம் சகோதரர்களே! அந்த மனிதனுடைய நோய், அந்த இரத்த ஓட்டம், அந்த முட்டுக்காலிலிருந்து வரக்கூடிய அந்த இரத்த ஓட்ட நோய் நின்று விடுகிறது. சுபஹானல்லாஹ், தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்த செயலை, அந்த தர்மத்தை செய்கிறார். அல்லாஹு தஆலா 7 வருட காலமாக அவர் அவதிப்பட்ட கஷ்டப்பட்ட அந்த நோயிலிருந்து அல்லாஹு தஆலா விமோசனத்தை கொடுத்து விடுகிறார். இதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா. இதனுடைய பிரதிபலிப்பை என்னுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள முடியும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, பிறருக்கு உதவி செய்வது என்பது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அமலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுவதை அமலாக நினைத்திருக்கிறோம், நாங்கள் ஹஜ் செய்வதை அமலாக நினைத்திருக்கிறோம், நோன்பு பிடிப்பதை இபாதத்தாக நினைத்திருக்கிறோம். இதுபோல சகோதரர்களே, எங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு, செல்வம் பெரிதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம், வருமானம் பெரியதாக இருக்கலாம் சிறியதாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் அல்லாஹு தஆலா எங்களுடைய பொருளாதாரத்தை பரக்கத்து செய்கிறான், வரக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு தருகிறான், எல்லா முசீபத்துகளை விட்டும் நம்மை பாதுகாக்க அப்படியான ஒரு அமலாக இந்த சதக்காவுடைய அமல் தர்மம் இருக்கிறது. சொன்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பதன் மின் குரபித் துன்யா, யார் ஒரு மனிதன் துன்யாவிலே ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நிறைவேற்றி வைக்கின்றானோ, ஒரு கஷ்டத்திலே பங்கெடுத்து அவருடைய கஷ்டத்தை நீக்கி வைத்து விடுகிறாரோ, சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பதன் மின் குரபி யௌமில் கியாமா, அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு பெரிய விடயங்களை மனிதன் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சொன்னாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கியாமத்துடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் அந்த மனிதனை விட்டும் அகற்றி விடுவான். வமன் யஸ்ஸர அலா முஸிரின், யார் சிரமப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு லேசிப்படுத்துகின்றாரோ. சுபஹானல்லாஹ், நாட்டுடைய நிலைமை தெரியும், மக்கள் வியாபாரம் இல்லாமல் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கின்றார்கள். சில மனிதர்கள் வீட்டை கூலிக்கு எடுத்திருப்பார்கள், வாடகைக்கு எடுத்திருப்பார்கள், இன்னும் சிலர் வியாபார ஸ்தலங்களை கடைகளை கூலிக்கு எடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் தெரியும், வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். என்றாலும் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறானா, எங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா, நாங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். வீட்டை கூலிக்கு கொடுத்திருக்கிறோம், நல்லா தெரியும் அந்த மனிதனுக்கு கூலி கட்டுவதற்குரிய வசதி இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தைசீர் செய்ய வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய கடையை கூலிக்கு கொடுத்திருக்கிறோமா, அந்த மனிதர் வியாபாரம் செய்யவில்லை, கடையை மூடி வைத்திருக்கிறார், அவருக்கு எங்காலே வருமானம் வரும், நாங்கள் யோசிக்க வேண்டும். அந்த மனிதனிடத்திலே வற்புறுத்தி பலவந்தப்படுத்தி அவரை சிரமப்படுத்தி அந்த கூலியை எடுப்பதை விட சகோதரர்களே, அவருடன் இரக்கமாக நடந்து கொண்டால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் யஸ்ஸர அலா முஸிரின், ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு யார் இலேசை நாடுவாரோ, யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆகிரா, துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இலேசை நாடுவான். துனியாவும் லேசாகிவிடும், ஆகிரத்துடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். யார் கஷ்டமான மனிதனுக்கு லேசை நாடுகிறாரோ, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய துனியாவையும் லேசுபடுத்திடுவான், ஆகிரத்திலேயும் லேசுபடுத்திடுவான். மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடரான ஹதீஸிலே, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லீமுடைய குறையை யார் மறைக்குகின்றாரோ, ஒருவருடைய குறையை தெரிவிக்கப்படுகிறது, ஒருவருடைய குறையை நாங்கள் தெரிந்து வச்சிருக்கிறோம், அதனை மக்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்துவதை விட, அம்பலப்படுத்தாமல்
அவருடைய குறையை மறைத்து விடுகிறாரோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாம நாளிலே இந்த மனிதனுடைய குறையை அல்லாஹ் கியாமத்துடைய நாள் மட்டுமல்ல உலகத்திலேயும் அவருடைய குறையை மறைத்து விடுவான். வல்லாஹு ஃபி ஆவுனில் அப்தி மா கான ஃபி ஆவுனி அஹீ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இந்த மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவே பிறருக்கு உதவி செய்வதை, பிறருக்கு நாங்கள் உதவுவதை, நலவை நாடுவதை, கஷ்டத்திலே பங்கெடுப்பதை ஒரு பணியாக, ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக நாங்கள் கருதி அதிலே பங்கெடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளிலே மனிதர்களை பார்த்து எங்களை பார்த்து கேட்பான், எப்படி ஆதம், ஆதமுடைய மகனே, மறைத்து பலம் தகுது, நீ நான் நோயுற்றிருந்தேன், என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லையே என்று மனிதர்களாக எங்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான். மக்களாகிய நாங்கள் அல்லாவை பார்த்து கேட்போம், யா ரப், கைஃப அஊது, கைஃப அஊது வ அன்த ரப்புல் ஆலமீன், நீதான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நீ எப்படி நோயுற்றிருப்பாய் என்று மக்கள் எல்லாம் கேட்ட நேரத்திலே அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேட்பானாம், அம்மா அலிம்த ஆதமுடைய மகனே, அன்ன அபுதி ஃபுலாலன் மரியம் ஃபலம் தஊதுஹு, இன்ன அடியான் நோயுற்றிருந்தான், அவனை நீ நோய் விசாரிக்க செல்லவில்லையே, அம்மா அலிம்த உனக்கு தெரியாதா, அன்னக லவ் உத்தஹு லவஜத்தனி இந்தஹு, நீ அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்துல என்னை பெற்றிருப்பாயே, உனக்கு தெரியாதா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு மனிதனை நோய் விசாரிப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கேட்பான், எப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இஸ்தத் அன்துக ஃபலம் துதிஅமினி, உன்னிடத்திலே நான் உணவு கேட்டிருந்தேன், உன்னிடத்திலே உணவு கேட்டிருந்தேன், சாப்பாடு கேட்டிருந்தேன், ஃபலம் துதிஅமினி, நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லையே. மனிதன் கேட்பான், யா ரப், வகைஃப உத்இமுக், எப்படி நாங்கள் உணவு உனக்கு உணவளிப்பது, அந்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாஹுடைய ரப்பாக இருக்கிறாயே என்று ஆச்சரியமாக கேட்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஆதமுடைய மகனே, இன்ன அடியான் உன்னிடத்திலே உணவு கேட்டான், அந்த மனிதனுக்கு நீ உணவு கொடுக்கவில்லையே, நீ அந்த மனிதனுக்கு உணவு கொடுத்திருந்தால் லவஜத்ததாலிக்கு ஐந்தி, நீ அந்த இடத்திலே என்னை பெற்றிருப்பாயே, அந்த மனிதனுக்கு உணவு கொடுத்திருந்தால், சாப்பாடை கொடுத்திருந்தால் என்னுடைய பொருத்தம் உனக்கு கிடைத்திருக்குமே, என்னுடைய பொருத்தத்தை அடைந்திருப்பாயே என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். மீண்டும் அல்லாஹு தஆலா, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டிருந்தேன், குடிபானம் கேட்டிருந்தேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லையே, என்னுடைய தாகத்தை போக்கவில்லை என்று கேட்பான். ஆதமுடைய மகன் கேட்பான், நீதான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், எப்படி உனக்கு தாகம் வரும், உனக்கு எப்படி தண்ணீர் புகட்டுவது என்று கேட்பான். அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்வானாம், ஆதமுடைய மகனே, உனக்கு தெரியாதா, இன்ன என்னுடைய அடியான் உன்னிடத்திலே நீர் கேட்டான், தண்ணீர் கேட்டான், நீ அவனுக்கு கொடுக்கவில்லை, அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் லவஜத்ததாலிக்கு ஐந்தி, அந்த இடத்துல என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய், அதனை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நோயாளிகளை நோய் விசாரிப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. நாம் ஒரு பசித்தவருக்கு உணவு கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு, தாகித்த மனிதனுக்கு நீர் புகட்டுவது, தாகித்த மக்களுக்கு நீர் கொடுப்பது, இது அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ரிவாயத் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா எங்களிடத்து எதிர்பார்க்கிறது அவன் தந்த பாக்கியங்களை, செல்வங்களை, சொத்து செல்வங்களை தன்னுடன் மட்டும் முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதை அல்ல. அந்த மனிதன் அவனுக்கு கொடுத்த பாக்கியங்களை பலருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும், பலரும் அதனை கொண்டு பிரயோஜனம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்குரிய மிக முக்கியமான அமல்களாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன், புகாரி முஸ்லிம் ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு பகல் நேரத்திலே
நடந்து சென்று கொண்டிருக்கிறான். கடுமையான தாகம். அவன் அங்கும் இங்கும் தண்ணீரை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறான், எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. திடீரென்று பார்க்கிறான், ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுக்குள்ளே இறங்கி அந்த மனிதன் தண்ணீரை குடித்து விட்டு வெளியிலே வரும் பொழுது தண்ணீரை குடித்து விட்டு தாகம் தீர தண்ணீரை குடித்து விட்டு கிணற்றை விட்டும் வெளியே வரும் பொழுது பார்க்கிறான், ஒரு நாய் தாகத்தின் காரணமாக தன்னுடைய நாக்கை கீழே தொங்க விட்டுக் கொண்டு மண்ணை தின்று கொண்டிருப்பதை பார்த்து இவனுக்கு இரக்கம் வருகிறது. நினைக்கிறான், எனக்கும் தாகம் ஏற்பட்டிருந்தது, எவ்வளவு சிரமப்பட்டேன், இந்த நாயும் தாகத்தின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அந்த நாயின் மீது இரக்கம் வருகிறது. சுபஹானல்லாஹ், உடனே அந்த கிணற்றுக்குள் இறங்கி தான் அணிந்திருந்த கால் உரையை கலட்டி அந்த கால் உரைக்குள்ளே தண்ணீரை நிறைத்து அவன் வெளியிலே கொண்டு வந்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டுகிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வருகிறான். சுபஹானல்லாஹ், அவன் செய்த இந்த செயலை அல்லாஹ் புரிந்துக் கொண்டு விட்டான், அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து விட்டான். அல்லாஹ் அந்த மனிதனுடைய சகல பாவங்களை மன்னித்து விடுகிறான். சுபஹானல்லாஹ், அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனாலே அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பாவங்களை மன்னித்து அந்த மனிதனை சுத்தமாக்குவதாக இருந்தால், சுபஹானல்லாஹ், அஷ்ரஃபுல் மக்லூகாத், மனிதர்கள் படைப்பினங்களிலே சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள். எத்தனையோ நபர்கள் சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், வசதி இல்லாமல், ஆடை இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முகாம்களிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வெளிவாசல் செல்வதற்கு வசதி கிடையாது, உறங்குவதற்குண்டான வசதி கிடையாது. நோயாளிகள், சிறுவர்கள், பால் குடிக்கக்கூடிய சிறு குழந்தைகள், சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரிகளே, பெரியார்களே, அவர்களை நாடி செல்வோம், அவர்களுக்கு உதவி செய்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டாக்குவான். இந்த செயல் அல்லாஹுக்கு விருப்பமாகிவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விடுவான், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் அழித்து விடுவான். சகோதரிகளே, இந்த நல்ல காரியத்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, பெரியார்களே, தர்மம் என்பது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா எங்களுடைய நோய்களை அழித்து விடுவான். நாம் சமூக சேவைகளிலே பிறருடைய நலனை கருதி ஈடுபட்டால், நாங்கள் அந்த சேவையிலே அந்த பணியிலே ஈடுபடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் பலவிதமான பாதுகாப்பை தருகிறான். அதுல ஒன்றுதான், அல்லாஹ் எங்களுக்கு பிறருடைய துஆவை எங்களுக்கு சேர்த்து வைக்கிறான். நாம் ஒருவருக்கு உதவி செய்கிறோம், ஒருவருக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஒருவர் கடனாளியாக இருக்கிறார், அவருடைய கடனை நீக்குவதற்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கிறோம். அல்லது ஒரு மனிதர் வியாபாரம் தொழில் செய்ய தெரியாமல், வசதி இல்லாமல் இருக்கிறார், வியாபாரத்தை காட்டி கொடுக்கிறோம். ஏதோ அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு உதவி செய்து விட்டால், சுபஹானல்லாஹ், அந்த மனிதன் எங்களுக்கு துஆ செய்வான். நாங்கள் சில நேரம் தூங்கிக் கொண்டிருப்போம், சில நேரம் வியாபாரத்தில் இருப்போம், சில நேரம் ஓய்வில் இருப்போம். ஆனால் எங்களுக்காக வேண்டி எங்களிடத்தில் உதவி எடுத்த மனிதன் அல்லாவிடத்திலே கையேந்தி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பான். யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்த மனிதனுக்கு நீ உதவி செய்வாயாக, எனக்கு உதவி செய்த மனிதனை நீ பாதுகாப்பாயாக, அவருக்கு அவருடைய நோயிலிருந்து அவருக்கு விமோசனத்தை கொடுப்பாக, நிவாரணியை கொடுப்பாயாக என்று நாங்கள் உறங்கிக் கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்காக வேண்டி யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒரு சகோதரன், யாரோ ஒரு சகோதரி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பால் அந்த பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, எனவேதான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் ஒரு உடம்பை போல இருக்க வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதஷ்டகா மின்ஹு உதுவுன் தடஅ லஹு ஸாயிருல் ஜஸத் பிஸ்ஸஹ்ரி வல் ஹும்மா. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஏதோ ஒரு பகுதியிலே வருத்தம் வந்து விட்டால், உதாரணமாக கையிலே ஒரு வருத்தம் வந்து விடுகிறது, அந்த கையிலே தான் வருத்தம் வந்து விட்டது என்று சொல்லி ஏனைய உறுப்புகள் சும்மா இருந்து விட மாட்டாது. சகோதரர்களே, பெரியார்களே, அவருடைய மூளை சொல்லும், நான் ஒரு வைத்தியரை நாட வேண்டும். அந்த வைத்தியரிடத்திலே கால்கள் நடந்து செல்லும், அந்த வைத்தியருடன் நாவு பேச ஆரம்பித்து விடும்,
அவருடைய உடம்பெல்லாம் அந்த நோய்க்காக வேண்டி அன்பு சகோதரர்களே பெரியார்களே ஈடுபட ஆரம்பித்து விடும். இது போலதான் சகோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதன் ஒரு முஃமின் ஏனைய முஃமின்களோடு அப்படித்தான் இருக்க வேண்டும். பிற முஃமினுக்கு ஒரு பிற சகோதரனுக்கு கஷ்டம் வந்து விட்டால் அதிலே அடுத்த முஸ்லிம் அடுத்த முஃமின் பங்கெடுக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே பெரியார்களே, இப்படியான சோதனையான காலத்திலே இப்படியான கவலையான நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு உதவி செய்வோம். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஹைரை உண்டாக்குவான். அன்பு சகோதரர்களே பெரியார்களே, சோதனைகள் அனைவரையும் வந்து அடைந்திருக்கிறது. எனவேதான் அன்பு சகோதரர்களே பெரியார்களே, எங்களுடைய நாட்டிலே மட்டுமல்ல கோவிட்-19 என சொல்லக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி முழு உலகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே பெரியார்களே, இந்த கோவிட்-19 கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி பல நாடுகளும் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய நாட்டிலேயும் எங்களுடைய நாட்டுடைய அரசாங்கமும் சுகாதாரத்துறை வைத்தியத்துறையினர் பாதுகாப்பு பிரிவினர் அனைவரும் முழு மூச்சாக நின்று இந்த வைரஸை இல்லாமாக்குவதற்காக என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலேதான் எங்களுக்கு விசேஷமாக எங்களுக்கு பல வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கிறது. முகக்கவசம் அணிந்து கொள்வது, அதே நேரத்தில் கைகளை சுத்தமாக கழுவி கொள்ள வேண்டும் என்றும் சமூக இடைவெளிகளை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்று இப்படியாக பலவிதமான வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக அன்பு சகோதரர்களே பெரியார்களே, தடுப்பூசி என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி தடுப்பூசி அறிமுகம் செய்யப்பட்டு பல நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு இன்று மக்களுக்கு மத்தியிலே அது பரவலாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே பெரியார்களே, தடுப்பூசி என்பது எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே ஒரு புதிதான ஒரு விடயம் அல்ல. உலகத்திலே பிறந்த குழந்தை கூட அதுக்கு பின்னாலே குழந்தை பருவத்திலிருந்து இதுவரை காலமாக பலவிதமான தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் இந்த நாட்டிலேயும் இந்த கோவிட்-19 கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அரசாங்கம் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்து அனுபவம் உள்ள வைத்தியர்கள் மூலமாக அனுபவிக்கப்பட்டு அதாவது பரிசோதிக்கப்பட்டு நிலைமையிலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் சகோதரிகளே பெரியார்களே, அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் கூட வழிகாட்டல்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த ஊசியை நாங்கள் ஏற்றி எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் பிறருடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் நாட்டுடைய சட்டத்தையும் மதித்து நாங்கள் நடக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அன்பு சகோதரிகளே பெரியார்களே, சில நேரம் எதிர்வரக்கூடிய காலங்களிலே இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பயணத்தடை நீக்கப்படலாம் என்றாலும் சகோதரர்களே பெரியார்களே, முஸ்லீம்களாகிய நாங்கள் மிக கவனமாக மிக யோசனையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பயண கட்டுப்பாட்டை நீக்கப்பட்டதற்கு பின்னால் நாங்கள் எங்களுடைய இஷ்ட பிரகாரம் சுகாதார வழிமுறைகளை இழந்து அவமதிக்காமல் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பலவிதமான விபரீதங்கள் ஏற்படலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே பெரியார்களே, எனவே தேவையில்லாத அவசியமில்லாத பயணங்களை கட்டுப்படுத்துவோம். அவசியமான விடயங்களுக்காக வேண்டி மட்டும் வெளியிலே சென்று எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருவோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கை இது ஒரு சொற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நல்ல பல அமல்களை செய்து கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்து எங்களை கீழாலே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை கவனித்து அவருடைய கஷ்டங்களையும் பங்கெடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அவருடைய பொருத்தத்தையும் மகபிரத்தையும் அல்லாஹ் நாடுவான். எனவே அல்லாஹ் தஆலா ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சூழலிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து நம் அனைவருக்கும் ஆபியத்தை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து, யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோய் நிவாரணியை கொடுத்து நல்ல ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.